ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சதுர்புஜன் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான தக்காளி வெங்காயம் தொக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இப்போது இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நான் தேவையான அளவு தக்காளி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த 5 தக்காளி போதும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 தக்காளி எடுத்து வச்சுருந்ததை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் மிக்சியில் போட்டு அரைச்சிறதுக்கு தான் போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். இதோட நம்ம கூட மசாலாலாம் ஆட் பண்ணி அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வந்து காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மணமாக இருக்கும். அடுத்து அதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கையளவாக தான் அளந்து போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன லவங்கப்பட்டை நம்ம பிரியாணிக்கெலாம் ஆட் பண்ணி போடலாம். அந்த பட்டை வந்து ஒரு சின்ன பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 பல் இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு 5-6 மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிளகு ஆட் பண்ணி இந்த தொக்கு பண்ணுறச்ச இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது நம்ம எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளி இருக்கிற தண்ணியே வந்து முதல்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் மட்டுமே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளருக்கு மேலே தண்ணி விட்டு அரைச்செடுக்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்து இதுக்கு நம்ம வதக்கறதுக்கு வெங்காயம் வந்து தேவை. ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 5 தக்காளிக்கு 3 வெங்காயம் போதும். இப்போது நான் அந்த வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேன் வந்து ஹீட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஆயில் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 7-8 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நான் வேண்டான்னு சொல்லலை. தொக்குக்கு வந்து எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம தொக்கு பண்ணாலே வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம்தான். இப்போ இதோட எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னரமாக ஆகி வரட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னரம் ஆனதும் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து நீட்டு வாக்கில் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா பொன்னரமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து எப்பயுமே ஒரு நல்ல மணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னரம் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விழுது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வந்துருட்டும். இப்போ இதோட 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டுமே வந்து மிக்சியில் தண்ணி விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம விட்டாலே போதும். சுமார் 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வந்துடட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். இப்போ இந்த தொக்கை வந்து நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சப்பாத்தி தோசைக்கெலாம் இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த தொக்கு வந்து நம்ம இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதிகமாக கூட நீங்கள் வந்து இது பண்ணி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். 2 நாள் ஆனாலும் கண்டிப்பாக வந்து இது கிடவே கிடையாது. நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்பயும் நம்ம வந்து சட்னி சாம்பார் அது மாதிரி தான் வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டுப்போம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தொக்கு வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொக்கு 10 நிமிஷம் கொச்சதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.